கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மத்திய மக்கள் தொடர்பகம், சென்னை மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இந்திய அரசினுடைய ஏற்பாட்டின் கீழே இன்னைக்கு சேலத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்தும் ஒரு 3 நாள் புகைப்பட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு வந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு கௌதம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள், கோட்டை ரயில்வே மேலாளர் சேலம் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நோக்க உரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் திரு மா அண்ணாதுரை அவர்கள், கூடுதல் தலைமை இயக்குனர் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அவர்கள், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வரவேற்புரை சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஜே காமராஜ் அவர்கள், மற்றும் இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய அலுவலர்கள், அன்பிற்குரிய மாணவ செல்வங்கள், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கு போகிறேன், கவலைப்படாதுங்க. முதல் செய்தி, அதனால் யூ கேன் பி ரிலீவ்டு. எனக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் 2-3 இருக்குது. இப்போ முதல்ல என்னென்னா, 2 சப்ஜெக்டுங்க. ஒன்று அறியப்படாத ஆளுமைகள்னு எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்குறேன். நம்ம பெரிய ஆளுமைகள் குறித்து நம்முடைய, அல்லது ரிப்பீட்டடாக சில ஆளுமைகள் குறித்து மட்டும் வரலாற்றில், நம்முடைய வரலாற்று பாடப்புத்தகம் சரி, பொது புத்தியும் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஊரிலேயே, நம்ம பகுதியிலேயே, நம்ம கிராமங்கள்லேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் கூட, படைப்பாளர்கள் கூட அடையாளம் தெரியாமல் போயிருப்பார். நான் இங்கே உள்ள நுழையிறப்போ பார்த்ததில் என்னை இம்ப்ரெஸ் பண்ண வச்ச அப்படி ஒரு ஆளுமை அப்படின்னா, இங்கே முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே இங்கே பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஒரு கவிஞருடைய படம் வச்சுருக்காங்க. இங்கே எத்தனை பேர்த்துக்கு பெருஞ்சித்திரனார் தெரியும் அப்படின்னா, தெரியுமா யாருக்காவது? தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவர் மிகப்பெரிய கவிஞர். இப்போ எப்படி, ஆனால் நாமக்கல் கவிஞருக்கு இன்றைக்கி தமிழ்நாடு, தமிழ்கூர், உலகம் முழுக்கத்தை அவருக்கு அடையாளம் தெரியும். ஆனால் அவரை விட சிறந்த கவிஞர் என்று, மிகச்சிறந்த கவிஞர் என்றும், ஆளுமை மிக்க கவிஞர் என்றும் பெருஞ்சித்திரனார் அவர்களை சொல்ல முடியும். அவர் வந்து நம்ம சேலத்தில் சங்ககிரிக்கு பக்கத்தில் சொந்த ஊராக கொண்டவர். அவர் தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்டம்னு எட்டிமாலஜிக்கல் ரிசர்ச் தமிழில் பண்ண மிகப்பெரிய தமிழ் ஸ்காலர் பாவாணர் அவர்கள். பாவாணருடைய ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப தனித்தமிழில் மறைமலை அடிகளுடைய வழியில் தோன்றி மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆளுமையாக இருந்தவர். அவர் 2 பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், தென்மொழி தமிழ் சிட்டுன்னு சொல்லி. அப்புறம் அவருடைய கனிச்சாறுன்னு ஒரு கவிதை தொகுதியும், ஐயை அப்படிங்கிற 2 கவிதை தொகையும் மிக பிரமாதமான படைப்புகள். ஆனால் அதுக்கு சரியான ப்ரமோஷனோ அடையாளம் காட்டுதலோ இல்லாமல், கடைசியில் பார்த்தா சேலம் மாவட்டத்துக்காரர்கள் ஒரு அறையில் 100 பேர் உட்காந்து விவாதிக்கிறப்ப அவர் யார் என்று தெரியாத நிலைமை இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன அவரோட போயிட்டிக் பவருக்கு சொல்லணும்னா, பாவாணர் அவர்கள் இறந்து விடுகிறார். அப்போ இறந்து பிறகு ஒரு இரங்கல் இருக்கும். அப்போ அவருடைய ஸ்டூடெண்ட் பெருஞ்சித்திரனார் அவர்கள் அவர் எழுதிட்டு வருவார், அவர் இப்படி நீ போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணீர் வற்றி கடல் வற்றி உலகளிக்க மேலுலவும் மேகத்திரள் வற்றி தண்ணீர் வற்றி தரைமுற்றும் செந்தனலே தீந்ததுவே ஒன்னீர் அறிவுப்பாவான நீ உலகை நீத்த தருணத்திலே அப்படின்ட்டு, கண்கள் இருண்டு காதலன்று இரு காலும் சோர்ந்து கையற்று தின்குள் நெஞ்சம் அறக்கிழிந்தே என் திசையும் ரத்தம் பாய்ந்ததுவே உங்கள் அறிவு பாவான உனையே நான் பிரிந்தவென்று அப்படியே உயிர் உருக அந்த அவருடைய இரங்கல் பார்க்கும். அப்போ அவர் ஆசிரியர் மீது கொட்டிருந்த பற்றும், அவருடைய அந்த போயிட்டிக்கான திறமையும், அதில் குறிப்பாக ஒரு சொல் கூட எந்த மொழி கலப்பம் இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைப்பாளர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அவரை பெரும்பாலான தமிழ் சமூகம் இன்னைக்கு மறந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த அறியப்படாத ஆளுமைகளில் சேலம் மாவட்டத்தை சார்ந்த பெருஞ்சித்திரனார் அவர்களை இந்த நிகழ்ச்சி
படம் பிடித்து கண்டிருக்கிறது. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். இது மாதிரி பலரையும் நாம் இங்கே சொல்ல முடியும். நேர பற்றாக்குறை காரணமாக ஒரு உதாரணத்தோடு நான் நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் உள்ளூர் வரலாறு, ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்கு சபால்டன் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க, உள்ளூர் வரலாறுகள், உள்ளூர் வரலாறுகளிலிருந்து தான் மொத்த மாவட்ட வரலாறோ அல்லது மாநில வரலாறோ தேசத்தின் வரலாறோ கட்டி எழுப்பப்படுகிறது. அதனால் உள்ளூர் வரலாறு அப்படிங்கிற பொருண்மை முக்கியம், அதிலிருந்து தான் மேலே எழும்ப முடியும் அப்படிங்கிறது. இப்போ ராஜாஜி அவர்கள் நம்முடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சேலம் நகராட்சியினுடைய முதல் தலைவராக இருந்தவர்கள். சென்னை மாகாணம்ட்டு தமிழ்நாடும் ஆந்திராவும் கர்நாடகாவின் பகுதியும் கேரளாவின் சில பகுதியெல்லாம் ஒன்றா இருந்த சென்னை மாகாணத்தினுடைய முதல் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், இந்த மாகாணத்துக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். அவர் இந்தூர்கார். இப்படி நம்ம தேடிக்கிட்டே போகலாம். அவர் ஏன் அதில் என்ன இன்னும் வித்தியாசமான இதுன்னா, சேலம் மாவட்டத்திலிருந்து அவர் மதுவிலக்கை பரிசோதனை பண்ணி பார்க்குறார். இன்றைக்கி ப்ராகபிஷன் பற்றி பேசிகிட்ருக்குறோம். சில ஸ்டேட்டெல்லாம் ட்ரை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் ட்ரை ஸ்டேட்டு, அங்கே வந்து மதுக்கடைகள் இருக்காது. இப்போ தமிழ் சேலம் மாவட்டத்தை ஒரு ஒரு மதுவிலக்கை 100% அமல்படுத்திய ஒரு மாவட்டமாக அவர் பார்த்தவர். அப்போது இந்த மாதிரி வரலாறுகள் நமக்கு நிறைய ஆளுமைகளை விட்டு சென்றிருக்கிறது, அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது முக்கியமானது, அது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, பல திட்டங்கள், அரசின் திட்டங்கள் எல்லாம் ரொம்ப இங்கே பிரமாதமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் நிஜமாகவே திரு அண்ணாதுரை சார் அவர்களுக்கும் காமராஜ் சார் அவர்களுக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதில் என்னென்னா, அவங்க ரொம்ப கான்சியஸாக எல்லா திட்டங்களையும் அழகாக தமிழ்படுத்தி இருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய திட்டங்கள் பலவற்றையும் இன்றைக்கி அந்த பேரெல்லாம் நம்ம கொஞ்சம் கரண்டு முரண்டாக சிரமப்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் பிரதமர் வீட்டு வசதி திட்டம் PMAY, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாதி பேர் எழுந்து போயிடுவீங்க. ஆனால் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம், இப்படி திட்டங்களை எல்லாம் ரொம்ப அற்புதமாக தமிழ்படுத்தி மக்களுக்கு புரியும் மொழியில் புரியும் வழியில் இங்கே எடுத்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலம் எல்லா திட்டங்களையும் யார் வேணாலும் வந்து பார்த்து மிக எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கிறது. இப்போ நம்ம ரொம்ப ஃபார் ரீச்சிங்கான ஸ்கீம்னு சொன்னோம்னா, நம்முடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபார்மர்ஸ் கிசான் திட்டம், விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய திட்டம் பிஎம் கிசான் சொல்லக்கூடியது. இப்போ அதில் 128,000 பேர் நம்முடைய மாவட்டத்தில் பயனாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு 2,000 ரூபாய் 2,000 ரூபாய் 2,000 ரூபாயாக 3 தவணையில் அவங்களுடைய நேரடி கணக்குக்கு நிதி வந்து பரிவர்த்தனை செய்யப்படும். அவங்க எல்லாத்துக்கும் ஆதார் இன்டக்ரேஷன், ஆதார் எண்ணை அந்த திட்டத்தில் நினச்சிருக்கிறோம், வங்கி கணக்கு நினச்சிருக்கிறோம். ஸோ எந்த இடையீடுகளுமின்றி தரவு, அதில் யாரும் இடைத்தரகர்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு அந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி திட்டங்களை எப்படி வலுவாக மக்களிடம் எடுத்து செல்லுவது, அதற்கான தகுதி நிலைகள் என்ன, எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது மிகச்சிறந்த ஒரு முயற்சியாக கருதுகிறேன். நல்ல மற்ற இது வந்து நம்ம ஸ்டேட் பிஆர்ஓ சாமிநாதன் சார் அவர் இருக்காங்க, மற்ற அலுவலர்களாக இருக்காங்க. இது ஒரு ரொம்ப மாடலாக நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு நல்ல முயற்சி. இதை வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலர், மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் இந்த கண்காட்சியை தொடர்ந்து பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த விஷயம், பொதுவாக இன்றைக்கி வந்து தகவல்கள் ரொம்ப முக்கியமான, நாலேஜ் இஸ் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறது நமக்கு இந்த கல்வியினுடைய பலன் அப்படிங்கிறது என்னென்னா, பல விஷயங்களை இப்போ நம்ம டெமோக்ரஸிங்கிற டெமோக்ரஸியில் எது பவர்ஃபுல், நம்ம லேர்ன்டாக இருக்கிறது தான். விஷயம் தெரிஞ்சவராக இருக்கிறவங்க இடத்துல தான் டெமோக்ரஸி ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் பல விஷயம், ஏன்னா நமக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கிற மிக முக்கியமான திட்டம் பெண்களுடைய உயர்கல்விக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். இதில் புதுமை பெண் திட்டம், இந்த புதுமை பெண்ணில் 6-12 வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்திருந்து உயர்கல்வி படிப்பை எங்கே எந்த நிறுவனத்தில் படித்தாலும் சரி, அது மெடிக்கல் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், அக்ரி படிக்கலாம், நர்சிங் படிக்கலாம், எது படித்தாலும் 1,000 ரூபாய் கிடைக்கும்.
ஆன்லைனில் போய் விண்ணப்பிக்க தெரிஞ்சால் சரி. காலேஜில் ஸ்கூல் ஒரு பாலிடெக்னிக்கில் ஐடிஐயில் நர்சிங் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும், வாங்கிட்டு விண்ணப்பிச்சிட்டா ரெகுலராக 1000 ரூபா மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். ஸோ பெண் கல்விக்கான மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டம் இது. எனக்கு தெரியலன்னு இருந்தால் அறியாமை. ஸோ அந்த அறியாமை இருள்ங்கிறது முந்தி பலது இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வளர்வதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்வதே மிக முக்கியமான அறிவு புலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால் நிறைய அதேமாரி மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஏராளமான வசதிகள் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி வர சனிக்கிழமை கூட நான் முதல்வன் திட்டத்தில் சென்னையிலிருந்து மிஸ் நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் வர்றாருங்க. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவங்க பேசுகிறாங்க என்னென்னலாம் மேல் படிப்புக்கான அவென்யூ இருக்குது அப்படிங்கிற இந்த என்டையர் பெனோரமா ஆஃப் இது குறிப்பாக கவர்மெண்ட். இதில் இப்போ நமக்கு சேலம் மாவட்டத்தில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இருக்குது, அது ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட்டு, ஒரு பெருமைக்குரிய நிறுவனம். சிட்டிக்குள்ளே 40 ஏக்கர் ஏரியாவில் ஒரு அற்புதமான நிறுவனம் இருக்குங்கிறது பல பேர்த்துக்கு தெரியாது, பல பேர்த்துக்கு தெரியாது. அது அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூஷன். என்ஜினியரிங்கில் ஒரு ஒரு யூஜி லெவல்லையே ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு போனால் ஒன்று. அப்போது இந்த மாதிரி தகவல்கள் தெரிய வேண்டும், அதுதான் முக்கியம். அப்போ இந்த மாதிரியான கண்காட்சிகள், விழிப்புணர்வு கூட்டங்கள், செமினார்ஸ் இதில் தான் இதுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இது ஒரு முன்னுதாரணமான வகையில் இருக்கிறது. இதற்கு என் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு மாவட்ட நிர்வாகம், அது இந்திய அரசினுடைய எந்த துறையாக இருந்தாலும் சரி, முழுமையான ஈடுபாட்டுடன் தங்களுடைய பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் நல்குவோம் என்ற உறுதியை சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.